AK-62 படத்துக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஆனா அஜித் அவர்கள் கட்டாயமா இந்த மூன்று விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மூன்று உத்தரவுகளை போட்டிருக்காராம். என்ன ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நடிகர் அஜித் அவர்கள் இப்பதான் துணிவு படத்துல நடிச்சு முடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. படம் பார்த்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு எல்லாம் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. அதனால இந்த படம் நல்ல வெற்றியா அமைஞ்சதால இனி நடிக்கிற படங்கள்லயும் கண்டிப்பா இந்த வெற்றியை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்காராம். இனிமேல் கதைகளை தேர்வு செய்து நடிக்கிறதுக்கு அஜித் அவர்கள் முடிவு பண்ணிருக்காங்க. ரசிகர்களுக்காக இனிமேல் நல்ல கதைகள்ல மட்டுமே அவங்க நடிக்க இருக்காங்க. ஒரு வருட காலம் டைம் கொடுத்து விக்னேஷ் சிவன் வந்துட்டு சரியான கதையை வந்து அமைச்சு கொடுக்கல அப்படின்னு இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர் மேல கோபமாகிதான் அஜித் அவர்கள் அந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க. AK-62 படத்துக்கு வேற ஒரு இயக்குனர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த வகையில அஜித் அவர்களுடைய 62வது படத்தை யார் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த வகையில இப்ப இறுதி கட்டமா மகிழ் திருமேனி அவர் தான் இந்த படத்தை இயக்க போறாருன்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இது உறுதியாகவும் ஆயிருச்சு. இயக்குனர் மகிழ் திருமேனி அவர் ஏற்கனவே தடையறத்தாக்க, தடம், மீகாமன் இந்த படங்கள்ல எல்லாம் வித்தியாசமான கதைக்களங்களை வச்சு படம் இயக்குனாரு. கண்டிப்பா இந்த படமும் அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்கும்னு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. அதனாலதான் இப்ப வந்துட்டு அஜித் அவர்களும் மகிழ் திருமேனி அவங்கள வந்து தேர்வு பண்ணிருக்காரு. கொஞ்சம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி அவர்கள் கிட்டயும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அஜித் அவர்களும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரா. அதாவது அவர்கிட்ட இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்துட்டு விஸ்காம் படிச்சவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உதவி இயக்குனர்கள் 2K கிட்ஸோட மனநிலையை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாம 3 co-directors வந்து அனுபவம் வாய்ந்தவர்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இவர் சொல்லியிருக்கிறதா இப்ப தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம மார்ச் முதல் வாரத்துல படத்தோட படப்பிடிப்பு நடக்கணும். இரவும் பகலும் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப நல்லா வேலை செய்ய தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காராம். அவர் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தீவிரமா இதோட வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அஜித் அவர்களும் ரொம்ப வந்துட்டு இந்த படத்து மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சு கொடுக்கணும், ரசிகர்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படணும், அவங்களுக்காக வந்து நல்ல கதைகள்ல மட்டுமே நான் நடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அடுத்து விஜய் அவர்களுடைய லியோ படமும் வர இருக்கு. அந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வெற்றி படமா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு தூர தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கு. இது உறுதியான தகவலா என்னன்னு தெரியல, ஆனா சமூக வலைதளங்கள்ல இதெல்லாம் இப்ப வெளியாகி இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.